Hey all, welcome back to my channel. In this video, I will show you how to shop for items in the kitchen. Let's go to the video. This product is compulsory for everyone. And I will show you how to shop for wood. So, that's why I'm buying this. This price is ₹190. And this is a small ring. Just in case, we have a kitchen needle in the kitchen. We can hang it. And எனக்கு வேற ஏதாவது டிசைன் இருக்கும் அப்படினு நினைச்சிட்டு தான் நான் ஷாப்பிங் போர்ட் தேட போனேன் பட் ஆனா இந்த டிசைன் மட்டும் தான் இருந்தது இது ஏற்கனவே நான் அமேசான்லயே பார்த்திருக்கேன் இந்த டிசைன் பட் எனக்கு வேற வழி இல்ல அப்படின்றதனால தான் நான் இதே டிசைன்ல வாங்கிட்டேன் இதுல ஜஸ்ட் சின்னது பெருசுன்ற மாதிரி டிசைன்ஸ் ஐ மீன் சைஸஸ் மட்டும் வச்சிருந்தாங்க பட் இன் டம்ஸ் ஆஃப் டிசைன் இது ஒண்ணே ஒண்ணு தான் இருந்தது சோ இதுதான் இந்த ஷாப்பிங் போர்ட் ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி ஆப்பிள் கட்டரும் வாங்கி வைக்கணும் வீட்டில் ஆஸ் ஒன் ஆஃப் தி ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் இதில் ஒன்றும் பிரமாதமாக எதுவும் டிசைன் அப்படின்லாம் சொல்கிறதுக்கெலாம் இல்லை ஆப்பிள் கட்டர் மாடல் இப்படி தான் இருக்கும் இதுக்கு பிராண்ட் நேம் எதுவும் இருக்கான்னு தெரியல பட் திஸ் இஸ் இட் திஸ் இஸ் ஃபார் 85 ருபீஸ் இது இன்ன வரைக்கும் நான் ஒரு தடவை கூட யூஸ் பண்ணலை நீங்களே பார்த்தீங்கனாலே தெரியும் இது ஆக்சுவலாக வந்து அட்டையிலே அப்படியே இருக்குது இன்னும் பிரிக்கக்கூட இல்லை நெக்ஸ்ட் ஐட்டம் பார்த்தீங்கன்னா இந்த சிலிகான் ஸ்பேட்டுலா செட்டு இது வந்து 43 ருபீஸ் அண்ட் இது வந்து இந்த எண்ணெயெல்லாம் வந்து ஆயில் எடுத்து அப்ளை பண்ணணும்ல லைக் ஃபார் எக்ஸாம்பிள் தோசை சுடும்போது நம்ம ஆயில் ஊற்றி அதை ஸ்ப்ரெட் பண்ணணுன்னா இந்த மாதிரி சிலிகான் ப்ரஷ் யூஸ் பண்ணலாம் அண்ட் கேக்ஸ் அந்த மாதிரி செய்யும்போது மேலே வந்து நல்லா தடவி விடணும் அந்த ட்ரெஸ்ஸிங் பண்ணும்போது நம்மளுக்கு தேவைப்படும்னா அதுக்கு இந்த செட் யூஸ் பண்ணலாம் ஸோ அதுக்காக தான் இந்த 43 ருபீஸ்க்கு உள்ள இந்த பர்டிகுலர் சிலிகான் செட் வாங்கினேன் அண்ட் இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது என்னுடைய கிச்சன் க்ரீன்றனால நான் க்ரீன் வாங்கினேன் இது அமேசான்லேயும் நான் பார்த்தேன் பட் இந்த ரேட்டில் இருக்கா அப்படின்றது எனக்கு தெரியல என்னுடைய கிச்சன் க்ரீன் கலருன்றனால நான் க்ரீன் எடுத்தேன் இதில் பிளாக் இருக்குது இன்னும் நிறைய கலர்ஸ் இருக்குது ப்ளூ பிங்க் அந்த மாதிரி இருக்குது நெக்ஸ்ட் ஐட்டம் இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இந்த பர்டிகுலர் கரண்டி வாங்கினேன் இதனோட ப்ரைஸ் வந்து ₹28 அண்ட் இது ஏற்கனவே என்கிட்ட இருக்குது பட் அது கொஞ்சம் சின்னது அது ஃப்ளிம்ஸியாகவும் இருக்கும் இது நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றதுனால தான் இதை நான் வாங்கினேன் இந்த வாட்டி இன்னும் யூஸ் பண்ணலை இனிமேல் தான் யூஸ் பண்ணணும் இது வந்து வெஜிடபிள்ஸ் பொரியல் செய்கிறதுக்கு அண்ட் மிக்சிங்லாம் பண்ணுறதுக்கு கடாயில் அதுக்கு இது வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுனால தான் இது நான் வாங்கினேன் அடுத்த ஐட்டம் பார்த்திங்கன்னா இது இது வந்து சிலிகோனில் இருந்துச்சு நான் வந்து இது டிசைனே நல்லாயிருக்கு அப்படின்றதுனால தான் வாங்கினேன் வேறு எந்த ரீசனும் இல்லை இந்த பிக்சரில் பார்த்திங்கன்னா சாலட்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த ஸ்லாட்டட் ஸ்பூன் யூஸ் பண்ணலான்ற மாதிரி போட்டிருக்கு பட் இது நம்ம என்ன பர்பஸ்க்கு வேணுமோ அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் லைக் அங்கே இருந்த கேர்ள் என்ன சொன்னாங்கன்னா வந்து சேல்ஸ் கேர்ள் என்ன சொன்னாங்கன்னா இது வந்து ஜஸ்ட் பாத்திரத்துலேருந்து பொரியல் எடுக்கிறதுக்கோ இல்லை நம்ம செஞ்சு வச்ச டிஷ் எடுத்து சர்வ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்பூன் யூஸ் பண்ணணும் குக்கிங்காகலாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஏன்னா நான் கேட்டேன் இது ஹீட் ரெசிஸ்டண்ட்டா அப்படின்னு அவங்க சொன்னாங்க இல்லை குக்கிங்க்கு யூஸ் பண்ணாதீங்க ஜஸ்ட் சர்விங் பர்பஸஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஸோ இதுதான் இதனுடைய டிசைன் க்ரீன் கலர் இதில் கலர்ஸ்லாம் இல்லை வெறும் க்ரீன் தான் இருந்துச்சு ஸோ அதனால் வேறு வழி இல்லைன்னு நான் சும்மா பிடிச்சிருந்தேன் தான் வாங்கினேன் இதனோட ப்ரைஸ் வந்து 68 ருபீஸ் அடுத்த ஐட்டம் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 முக்கியமான ஐட்டம் எல்லார் வீட்லேயும் இந்த ஊரை இடிக்கிற பர்பஸ்க்காக லைக் இடிக்கணும்னு இல்லை ஒரு பேசிக்கான இஞ்சி தட்டணும்னா கூட வந்து எல்லாத்துக்குமே மிக்ஸி யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது ஸோ அதனால தான் இதை நான் ரொம்ப தேடி கண்டுபிடிச்சி ஏன்னா வேறு ஒரு ஸ்டோரில் பார்த்தா ஃபஸ்ட்டு டேமேஜ்டாக இருந்தது இந்த இடிக்கிறது அண்ட் இந்த கீழே இருக்க பீஸுக்கு இந்த இது தான் அப்படின்னு சொல்லிட்டு செட்டாக தான் விற்கிறாங்க நம்ம வேறு இந்த பீஸ் இன்னொன்று இருந்தோன்னா அதுலேருந்து இதை எடுத்து மாற்றி போட்டு வாங்க முடியாது ஏன்னா எல்லாத்துக்கும் நம்பர்ஸ் போட்டு தான் விற்கிறாங்க இது நம்பர் ஒன்னா கீழேயும் நம்பர் ஒன் போட்டிருக்காங்க அந்த மாதிரி ஸோ அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு இது எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்குதா எந்த ஃபால்ட்டும் இல்லாமல் எந்த டேமேஜஸும் இல்லாமல்னு பார்த்து தான் வாங்கினேன் இது ரொம்பவே நல்லாயிருக்கு இதனுடைய ப்ரைஸ் வந்து 272 ருபீஸ் இதனோட பிராண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராதே ராதே
ஐ திங்க் இந்தியன் பிராண்டுன்னு தான் நினைக்கிறேன். இது ரொம்பவே தேவைப்படுற விஷயம் எல்லார் வீட்லேயும் இப்போது. ஏன்னா வந்து நம்ம சின்ன சின்ன ஸ்பைசஸாக இருந்தாலும், இல்லை இஞ்சி அதாவது டீ போடுறப்போ மசாலா ரெடி பண்ணணும் அப்படின்னா எல்லாருமே வந்து மிக்சியை தான் ரிலை பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பொருள் வச்சுட்டோன்னா ரொம்ப ரெடி ரெக்னர் மாதிரி இருக்கும். அடிக்கடி எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் லைட்டாக க்ளீன் பண்ணி நம்ம வச்சிடலாம். ஸோ அந்த பர்பஸ்க்காகவே நான் இதை வாங்கினேன். ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சி எந்த ஃபால்ட்டும் டேமேஜஸும் இல்லாத டிசைனாக பார்த்து எடுக்கிறதுக்கு ரொம்ப நாளாகிடுச்சு. பட் அட்லாஸ்ட் ஐ ஃபவுண்ட் இட். எனக்கு இந்த பர்ச்சேஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்ச பர்ச்சேஸ். இதனோட சைஸ் பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரத்துக்கு வரைக்கும் இருக்கும். லைக் இது போதும். அமேசானில் நான் நிறையா பார்த்தேன், பட் இந்த பர்டிகுலர் இது வந்து ரொம்ப சின்னதாக இருந்தது. அதில் நிறைய ரிவ்யூஸ் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து அவங்க சொன்னாங்க இவ்வளோ சின்னது நம்ம இடிக்கவே முடியாது, கை வந்து இந்த இடத்துல இடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இது ஆக்சுவலாக நான் மார்பிளில் தான் வாங்கணும், மார்பிளோ கிரனைட்லேயோ வச்சுருந்தாங்க அமேசானில். நான் அது தான் வாங்கணும்னு நினச்சேன். பட் ஆனால் ரிவ்யூஸ் படிக்கும்போது நிறைய பேர் உடஞ்சிடுச்சுன்னு சொன்னாங்க. அண்ட் கொஞ்சம் ஹார்டாக நம்ம ப்ரெஸ் பண்ணி இடிக்கும்போது வந்து அந்த ப்ராடக்ட் வந்து உடஞ்சிருது, கிராக்ஸ் விழுந்திருக்கு. அண்ட் அந்த கல், அந்த மார்பிள் கல்லில் இருக்கிற தூளெல்லாம் சேர்ந்து நம்ம இடிக்கிற அந்த ஸ்பைசஸோ மசாலாவோ அதோடு சேர்ந்து மிக்ஸ் ஆகிடுது அப்படின்னு சொல்லி ஃபோட்டோஸ்லாம் போட்டிருந்தது. அண்ட் எனக்கு அதெல்லாம் படித்தோன்னே பயமாகிடுச்சு, ஐயோ மார்பிள் கிரனைட்லாம் வேணாம், நம்ம நார்மல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்காக தான் நான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லே வாங்கிட்டேன். ஏன்னா ஆல்வேஸ் த பெஸ்ட் மெட்டலில். இந்த ஐட்டம் வந்து வீட்டுக்கு யாராவது வந்தால் நிறையா காஃபி டீலாம் வேணாம், கொஞ்சமாக கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்காகவே சர்விங் பர்பஸ்க்காக நான் இது வாங்கினேன். இது ஜஸ்ட் 15 rupees தான் ஈச். ஸோ ரொம்ப ஹேண்டியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ரெண்டு சின்ன சின்ன டம்ளர்ஸ் வாங்கினேன். நெக்ஸ்ட் நான் இந்த ரெண்டு பிளேட்ஸ் தான் வாங்கினேன். இது வந்து மெலமைன் வேர். இதில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. இது ஒரு பிளேட்டு 116 rupees. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய காமெண்ட்ஸ் என்னன்றதை காமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். என்னுடைய இந்த சேனலில் என்னுடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு என் கான்டென்ட் ஐடியாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற நியூ வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும்.